YSR தெலுங்கானாங்கிற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் YSR ஷர்மிளா. இவர் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சகோதரி ஆவார். காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவராகவும் ஒருங்கிணைந்த ஆந்திர முதலமைச்சராகவும் இருந்த YS ராஜசேகர ரெட்டி கடந்த 2009 ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்தாரு. இதையடுத்து காங்கிரஸ் மேலிடம் அவமரியாதை செய்ததால அக்கட்சியிலிருந்து விலங்கிய ராஜசேகர ரெட்டியின் மகன்தான் ஜெகன்மோகன் ரெட்டி YSR காங்கிரஸ்ங்கிற புதிய கட்சியும் தொடங்கினாரு. அதன் பிறகு அவர் நடத்திய பாத யாத்திரையும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களும் ஆந்திராவில YSR காங்கிரஸ் கட்சியை ஆட்சி கட்டல அமர வச்சதுன்னே சொல்லலாம். முதலமைச்சரா பதவியேற்றது முதலே மக்களை கவரும் வகையில புதுமையான அறிவிப்புகளையும் வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து வர்றாரு ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த நிலையில அவருடன் பிறந்த சகோதரியான ஷர்மிளா தெலுங்கானாவில YSR தெலுங்கானாங்கிற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. ராஜசேகர ரெட்டியின் பிறந்த நாளான நேற்று புதிய கட்சியின் தொடக்க விழா நடந்தது. அதுல ஜெகன்மோகன் ரெட்டி கலந்து கொள்ளாத சூழல்ல அவரது தாயார் விஜயம்மா மட்டுமே கலந்துகிட்டாங்க. சுய முன்னேற்றம், மக்கள் நல வாழ்வு, சமத்துவம் அப்படிங்கிற மூன்று கொள்கை முழக்கங்களுடன் YSR தெலுங்கானா கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க ஷர்மிளா. இது மட்டும் இல்லாம தெலுங்கானாவில ராஜன்னா ராஜ்யம் கொண்டு வரப்போவதாகவும் சூளுரைத்து சொல்லியிருக்காங்க. அதாவது தனது தந்தை ராஜசேகர ரெட்டியின் ஆட்சியை தெலுங்கானா மக்களுக்கு தரப்போவதாக சொல்லியிருக்காங்க. கடல் நீல வண்ணத்துல கட்சி கொடியை அறிமுகம் செய்த ஷர்மிளா தற்போது தெலுங்கானாவை ஆளும் சந்திரசேகர ராவ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு குற்றமும் சுமத்தி இருக்காங்க. சகோதரி புதிய கட்சி தொடங்கிய விவகாரத்துல ஜெகன்மோகன் ரெட்டியுடைய நிலைப்பாடு குறித்த விவரம் இன்னும் வெளிப்படையா தெரிவிக்கப்படல. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழுடன். நன்றி.